அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம காலையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பாக எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் அப்பா நிறைவேற்றி தருவார். அதில் 100% நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்ன்ற தெரியும். ஏன்னா பல பேரோட கூட்டு பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி இருக்கிறார். கண்டிப்பாக அப்பா அந்த பிரார்த்தனையை 100% நமக்கு நிறைவேற்றி தரார். காரணம் என்னென்னா, குழந்தைங்களோட மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை தான் நமக்கு தேவை. அதுக்கான முயற்சி தான் நாம் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிரார்த்தனை மையத்தில் அழகாக நடக்குது பிரார்த்தனை. நான் கடந்த வாரம் நம்மளுடைய 10வது ஆண்டு துவக்க விழாவுக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற குழந்தைங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க, சாயன்னா நாங்கள் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுறோம், கூட்டு பிரார்த்தனை தொடர்ந்து நடத்துகிறோம், அன்னதானம் போடுறோம். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. நான் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ அழகாக அங்கே பண்ணுறாங்க. நம்மளுடைய துவாரகமாய் இந்த மண்டல பூஜை தொடர்ந்து நடக்கிறது. செப்டம்பர் 10 வரைக்கும் மண்டல பூஜை நடக்கும் சாராம். எனவே மண்டல பூஜையில் கலந்துக்கிறோன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர்களை எனக்கு அனுப்பி வைங்க. அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், அதில் நீங்கள் பேசலாம். 9043533304 என்னுடைய ஃபோன் நம்பர். நிறைய பேருக்கு தெரியும், எந்த டவுட் வந்தாலும் அதில் கேளுங்கள், உங்களுக்கான பதில் உடனடியாக வரும். நாளைக்கு மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க சாராம், ஏன்னா நாங்கள் பூஜையில் இருப்போம், எடுக்க முடியாது. வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். இல்லை என் வாட்ஸ்அப் நம்பரும் இது தான், என் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதில் சொல்லுங்கள், கேள்விகள் அனுப்புங்க, உங்களுக்கான பதில் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னொரு விஷயத்தை நாம் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கணும். துவாரகமாயில் இன்னும் நாம் சமையல் ஆரம்பிக்கலை. பாபாவுக்கு நம்ம கையால் சாப்பாடு வெடிச்சு போட்டால் தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் என்னென்னா, நம்மளுடைய சாய் பக்தர்கள் எல்லாரும் கலந்து செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக அப்பா சாப்பிடுவார். அதுக்கு ஒரு ரெடி பண்ண போகிறோம். பாபாவுக்கு செய்யக்கூடிய பெரிய பாத்திரம் ஒன்று வாங்கினோம். அவருக்கு கிட்டத்தட்ட 15 கிலோ சாப்பாடு வெடிக்கிற மாதிரியாவது ஒரு பாத்திரமும், அதுக்கப்புறம் ஸ்டவ் வாங்க போகிறோம். இந்த சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் வாங்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளுடைய துவாரகமாய்க்கு அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச பாத்திரம் வாங்கித்தரேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும், இல்லை ஸ்டவ் வாங்கித்தரேன் சாயராம், இல்லை நான் அந்த பாத்திரம் வாங்கித்தரேன், இல்லை அந்த கரண்டி வாங்கித்தரேன், அப்படி யாராவது நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். அது எவ்வளோ எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம சமையல் செய்யலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2 வாரத்தில் சமையல் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறோம். சாராம் நான் இந்த சின்ன உதவி பண்ணுறேன்னு யார் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக என் கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பாத்திரத்தை நம்ம வாங்கி தரலாம் அன்னதானத்துக்கு. ஏன்னா இங்கே துவாரகமாயில் நிறைய பேர் வராங்க அன்னதானத்துக்கு, கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே வராங்க. இப்போ இதை நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி செய்கிறது பெரிய, நமக்கு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுக்கறத விட ஏதாவது நம்ம செஞ்சு போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வாரம் வாரம் வித்தியாசமாக செய்யலாம். அதுக்காக தான் அதுக்கான முயற்சி எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. எனவே நீங்கள் இதில் என்னுடைய பங்கு இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பெரிய ஸ்டவ், பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 சின்ன பாத்திரம், பருப்பு வேகத்துக்கு பார்க்குறோம், இப்படி நிறைய பாத்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அதில் உங்களுடைய பங்கு இருக்கும், ஏதாவது ஒரு பங்கு அப்பா ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. எந்த பிரார்த்தனை இருந்தாலும் அப்பா நிறைவேற்றி தருவார். இங்கே இருக்கிற குழந்தைங்களை இதுக்கப்புறம் தான் நம்ம தயார் பண்ணுவோம். நம்மளுடைய துவாரகம், நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் குழந்தைங்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக பண்ணின்னு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும், ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இங்கே பெரியவங்களுக்கே அந்த ஆள் இல்லை. நம்ம துவாரகமாயில் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா, உணவுப் பொருட்களை வீணடிப்பது பாபாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுருக்கிறேன். பாலுக்கு பதில் பன்னீர் வாங்கிடுவாங்க, ஏன்னா அப்பாவுக்கு எப்பயுமே பன்னீரில் தான் அபிஷேகம் பண்ணின்னு இருக்கிறோம், காலையிலும் ஈவினிங்கும். அதையும் இந்த இங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவார்கள். எனவே நாளைக்கு நடக்கும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் உங்களோட பிரார்த்தனைகள் 100% வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சாராம். நாளைக்கு லைவ் இங்கேருந்து நேரடியாக வரும், துவாரகமாயிலேருந்து வரும். நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையில் லைவ் நேரடியாக வருவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். 2 லைவும் வரும், பார்த்துக்குங்க. ஒன்று ஆன்மீக சாய் சேனலில் வரும், ஒன்று சாய் பிரார்த்தனை சேனலில் வரும். ரெண்டுத்தையும் நீங்கள் பாருங்கள். சந்தோஷம். நாளைக்கு காலையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.